பாருங்க, இன்னைக்கு பொழுது விடியாதுக்கு முன்னாடியே வந்து பாரு பிடிச்சிட்டு இருக்கிறேங்க. இப்போ தான் விடிய ஆரம்பிக்குது பாருங்க. பொது வந்து பாக்கி இப்படி பார்த்து அதனால் வேறு அங்கேருந்து வந்துட்டுருக்குறாங்க பாருங்க. இப்படி வாய்க்கால் வாய்க்கால் பொது வஞ்சு ரெட்டரட் சரவா திருப்பிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பின்னாடி தடுத்துட்டு வந்துட்டே பாருங்க. வாய்க்கால் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோங்க. தண்ணி வந்து இங்கேயே வர்றதுனால திருப்பி வர்ற மாதிரி ஆழப்படுத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேங்க. வாய்க்கால் வந்து ஆழப்படுத்தி எடுக்கும், ஏன்னா வாய்க்கால் தண்ணி வரதுனால ஆழப்படுத்தி எடுத்தால் தான் தண்ணி வந்து சம்மந்தம். அதனால் மதவேல் முடிச்சுட்டு ரெண்டாவது வேலை இறங்கிட்டேன். வாய்க்கால் எடுத்து முட்டுக்கரை எடுத்து காட்டுறோம். பாருங்க, கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுக்கிறாரு. கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுக்கிறாரு. என் சித்தம் வந்து பொது வஞ்சி எடுத்து கட்டுறாரு. மேலும் முடிச்சுட்டு கீழே எல்லாம் முக்காவாசி மேலே வாய்க்கால் எடுத்துட்டாங்க. பின்னாடி தடுதடியாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று தங்குவதுங்க. காலையிலே தெரியாது.
பாருங்க அவ்வளவுதான் மொத்த வயலுமே பிடிச்சு முடிச்சாச்சு பாருங்க வாய்க்கால் எவ்வளவு நேர நேரம் எடுத்திருக்காரு பாருங்க கொத்துக்காரு இது வந்து முட்டுக்கார் வந்து எங்க சித்தப்பா எடுத்தது நெட் நெட்டா நெட் நெட்டா இருக்கு பாருங்க பாருங்க மொத்த வயலுமே முடிச்சுட்டு கிளம்புறங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மொத்த வயலுமே பிடிச்சிட்டு கிளம்புறங்க யாயா மாமா மேலே ஏற வண்டி அங்கே இருக்குதா அட பாருங்க வாய்க்கால் தண்ணி வருது அதனால அப்படியே பாய்க்கிறதுக்கு லைன் பண்ணி விட்டுங்க ம் பாருங்க இந்த வயலும் பாஞ்சிருச்சு அந்த வயலும் பிடிச்சாச்சு பாஞ்சிருச்சுன்ற பாருங்க என்ன கள்ள கொட்டிய போடல அதுக்குள்ளார எப்படி பாயும் மற்ற வயலுமே பிடிச்சாச்சு செருப்பு பாருங்க கடைசி வரையும் பிடிச்சாச்சு அந்த வயல் முடிச்சுட்டு இப்போ ரெண்டு வயலேருந்து கொத்த பிடிச்சிட்டுங்க அவ்வளோதான் வாய்க்கால் எடுத்து கட்டுறாங்க பாருங்க கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுத்து கட்டுறாரு எங்கள் சித்தப்பா ஒரு வாய்க்கால் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறாரு இது வந்து ஒத்த செரவாக பாயிற மாதிரி ஓடுறாங்க அப்போ தான் நல்லா பாயன்றதுனால பாருங்க அங்கே மாமனும் எங்கள் அண்ணனும் ரெண்டு பேரும் எடுத்து கட்டிட்டுறாங்க இங்கே வந்து எங்கள் சித்தப்பனும் மீசக்கார மாமனும் ரெண்டு பேரும் எடுத்து கட்டிட்டு போகிறாங்க வாய்க்கால் பாருங்க தடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க அந்த வயல் முடிச்சு இந்த வயல் பாருங்க பார்த்துக்கார் நேராக வாய்க்கால் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க பின்னாடி தடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க வாய்க்கால் எடுத்து காட்டுறேன் நான் அந்த வாரத்து வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு பாருங்க அவ்வளோதான் இந்த வயலும் பிடிச்சி முடிச்சாச்சு இன்னொரு வயல் இருக்குது அதை பிடிக்கிறதுக்கு போகிறோங்க மாமா இப்படி அடிச்சுக்கிட்டேன் மாமா ஆமாம் ஆமாம் இப்படி இந்த கடையை இழுத்து இப்படி அடிச்சுக்கிட்டேன் அடிச்சு கட்டினா பாருங்க இந்த வயல் பிடிச்சி முடிச்சாச்சு இன்னொரு வயல் இருக்குது அது பிடிக்கிறதுக்கு போகிறோங்க பாருங்க ரெண்டாவது வயல் பிடிச்சிட்டே இருக்கிறேங்க வாய்க்கால் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் வாய்க்கால் எடுக்க எடுக்க தடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இது கொஞ்சம் புட்டை காலையில் பிடிச்ச வயலோட இது கொஞ்சம் புட்டை அதிகம் அதனால் கொஞ்சம் எடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பாருங்க அவ்வளோதான் ரெண்டாவது வயலும் முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்புறேங்க அடுத்தது இன்னொரு வேலைக்கு
பக்காவாக முடிச்சிட்டேங்க. பாத்தி ஒரே செம்ம போட்டிருக்குங்க, நல்லா தண்ணி பயிர் மாதிரி.